இருந்தாங்க, இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு அது எல்லாத்துக்கும் கூட அவங்க மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த 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 கட்டுமான பணிக்கு கூட பணம் கொடுக்க முடியும். அதுக்கு தான் அந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ் இந்த மல்டி பர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கும் இவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்களே தவிர எல்லாருக்கும் போகும்படியா அந்த பணத்தை இங்க கொடுத்துருக்கோம் நபார்டு மூலமாக. 1% தான் வட்டி அதுக்கு. அதாவது அந்த 1% கூட எதுக்கு போகுது, எங்களுக்கு வராது. இந்த ஆபீஸ் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை போட்டு அந்த ஸ்டாஃப் சேலரி கொடுத்து கம்ப்யூட்டரை போட்டு அது அந்த செலவு போகும். இப்ப கொடுக்கக்கூடிய அமௌண்ட் என்னங்க, 96.70 lakhs, 1 crore கிட்ட போகுது. மாத காலமாக கோவை மாவட்டத்திலே தேடி தேடி வங்கிகள் உங்களை தேடி எல்லாம் வந்து கடனை கொடுத்து இதை பெறுவதற்காக வருகை வருகின்றக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி முதலிலே இம்மாதிரி ஒரு நிகழ்வை கோவை மாவட்டத்திற்கு கொடுத்ததற்காக மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்ல இந்தந்த கேட்டகரிக்கு இவ்வளவு பணம் அப்படிங்கிறத மட்டுமே இல்லாம இது ஏதோ வழக்கமாக நடக்கின்ற கடன் உதவி விழா என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் இந்தியாவிலேயே இம்மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டத்துக்கு இம்மாதிரி 3000 கோடி 2500 கோடி அப்படின்னு கடன் வழங்குவதிலே நம்முடைய மாவட்டம் தமிழகத்திலேயே முதல் மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த நாட்டிலே இந்தியாவிலேயே நாம 3வது மாவட்டமாக இந்த நிகழ்ச்சிக்கு இங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம் கோவை மாவட்டத்தின் மீது மத்திய நிதியமைச்சருக்கு இருக்கக்கூடிய அன்பு, அக்கறை, பாசம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். வர்ஷினி ஃபைபர் என்கின்ற நிர்வாகத்தை நடத்திட்டு வர 2010லிருந்து இப்போது நியூ ஃபேக்ட்ரி பர்ச்சேஸ் பண்ண கையிலு கோகோ ப்ராடக்ட்டுங்கிற ஃபேக்ட்ரியை அது லோன் சம்மந்தமாக கனரா பேங்க்கில் அணுகி கனரா பேங்க்கில் லோன் கொடுத்தாங்க. நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மூலிமா வாங்கினதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நமக்கு வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 10 lakhs இன்றைக்கி லோன் கொடுத்துருக்காங்க. இந்த லோன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன காரணம்னா இதை கொலாட்டல், அதாவது நமக்கு வந்து எந்த அடமானம் எதுவும் வாங்கலை. இந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேடர்ஸ் இருக்கிறனால ஒரு ஐட்டம் வாங்கி விற்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிசி செக் மூலமாக செக் கொடுத்து அவங்க கஸ்டமர் பேமெண்ட் போட்டாங்கன்னா நம்ம பேங்க்குக்கு போட்டுருவோம். அதனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைன்னா வெளியே இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ஸ்ரீ லக்ஷ்மி விலாஸ் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். ஸோ இங்கே எனக்கு வந்து முத்ரா லோன் ஒரு 10 lakhs வந்து எனக்கு கவர்மெண்ட் மூலிமா எனக்கு கிடைச்சிருக்குது ஃபார் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ். ஸோ அந்த லோன் வாங்குறதுக்காண்டி இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது விவசாயமானது விவசாயத்தை நாடலாமா இல்லை விவசாயத்தை விட்டு ஓடலாமா என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது எங்களது நபார்டு வங்கியினுடைய உதவியுடன் எங்களுடைய பகுதியில், அதாவது பொள்ளாச்சி பகுதியில் வெங்கடேஸ்வரா தென்னை உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பல்வேறு விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய சங்கத்தில், அதாவது நிறுவனத்தில் 1400 விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த நபார்டு வங்கியானது, நபார்டு கிசான் நேப் கிசான் வங்கியானது பல்வேறு உதவிகளை செய்துள்ளது. இன்றைய நம் மத்திய நிதியமைச்சர் மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய நிகழ்ச்சி இங்கே நடக்கும் பொழுது எங்களுடைய நபார்டு வங்கியினுடைய உதவியுடன் 20 லட்சம் ரூபாய் எங்களது வெங்கடேஸ்வரா கோகனட் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துள்ளார்கள். 2008 வந்து நாங்கள் கம்பெனி ஆரம்பித்தோம். கம்பெனி ஆரம்பித்து கம்பெனிக்கு பேர் வச்சது வந்து நவம்பர் 2008. எங்களோட லோன் எனக்கு கிடைச்சது வந்து 2011 அக்டோபரில். கிட்டத்தட்ட ஒரு லோனுக்காக நான் 3.5 வருஷம் போராடி இருக்கோம். அந்த டைமில் ஃபஸ்ட் லோன் கிடைக்கிறதுக்கு 3.5 வருஷம் அப்புறம்தான் லோன் கிடைச்சிது. பட் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக கிடைக்கிது.
வானவராயர் வேளாண்மை கல்வி நிறுவனம், ஊக்குவிக்குமான நிறுவனமான கோயம்புத்தூர் தென்னை உற்பத்தியாளர் நிறுவனம் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தென்னை உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு தலா 50 லட்சமும் தலா 20 லட்சம் கடனுதவி, தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் திட்டத்தின் கீழ் நாப்கிசான் அவங்க வந்து லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் தண்ணி உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து தேங்காய் பருப்பு கொள்முதலுக்கும் மற்றும் நீம் கேக் பவுடருக்கும் மற்றும் வெங்கடேஸ்வரா தென்னை உற்பத்தியாளர் நிறுவனம் தேங்காய் கொள்முதலுக்கும் நீரா உற்பத்திக்குமாக கடன்கள் வாங்கிறதுக்காக உள்ளே வந்திருக்காங்க. கடந்த 10 வருஷ காலமாக நபார்டு வங்கியுடன் இணைந்து டிடிஎஃப் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து காரமடை பகுதியில் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 40 கிராமங்கள் வந்து ஆர்ச்சார்ட், அதாவது சிறு தோட்டங்கள் வந்து டெவலப் பண்ணி ஆதிவாசி மக்களுக்காக கிட்டத்தட்ட 250 ஏக்கர் பூமியில் வந்து செடி மரங்கள் நட்டுவிட்டோம். இந்த செடிகளிலிருந்து வந்த பலன் எடுத்து ஆதிவாசி மக்கள் நன்றாக வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இது போக நோன்வாடி அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே நிறைய ஆடு மாடுகள் அதே போல் சிறு தொழில்கள் வந்து அவங்களுக்கு செய்து கொடுத்துள்ளோம். நபார்டு வங்கிக்கு என்எம்சிடி சார்பாக எங்களுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் உள்ள சிறந்த 5 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து கல்வி மற்றும் கல்வி சாராத பல்வேறு செயல்களில் வந்து சிறந்து விளங்கியதற்காக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வந்து இந்த சந்திரயான் மாடல் மாணவர்களுக்கு அளித்து சிறப்பித்துள்ளார்கள். கோயம்புத்தூர் தென்னை உற்பத்தியாளர் நிறுவனத்திற்காக நாப்கிசான் ஃபினான்ஸ் லிமிடெட்டில் இருந்து நாங்கள் வந்து 50 லட்சம் ரூபா வந்து தேங்காய் உற்பத்தி மற்றும் ப்ராசஸிங் பண்ணி கொப்பரா இதெல்லாம் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் 50 லட்சம் ரூபா வந்து லோன் வந்து வாங்கியிருக்கோம். நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து கவர்மெண்ட் ஹை கிளாஸ் என்ஜிஓ குழுவிலேருந்து வந்திருக்கோங்க. நாங்கள் 15 வருஷமாக குழு நடத்திட்டுருக்கோம். இந்த ஐசிஐசி பேங்க் மூலியமாக லோன் வாங்கி எல்லா குடும்பமும் நல்லாயிருக்கு.